1960ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 8ஆம் நாள் ஃபெரோஸ் காந்தி மறைந்தார். ஃபெரோஸ் காந்தி 1912ஆம் ஆண்டு மும்பையில் பிறந்தார். 1930ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் வானர சேனா பிரிவு தொடங்கப்பட்டது. விடுதலை வீரர்களை கொண்ட இந்த பிரிவு பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டது. அலகாபாத் நகரில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது இந்திரா நேருவின் தாயார் கமலா நேரு மயக்கமுற்றார். அவருக்கு உதவினார் ஃபெரோஸ். அப்போது இந்திராவுடன் ஏற்பட்ட நட்பு பின்னாளில் காதலாக மாறியது. ஜவஹர்லால் நேரு இவர்களது திருமணத்தை எதிர்த்த போதிலும் மகாத்மா காந்தி ஆதரித்தார். இந்து முறைப்படி ஃபெரோஸ் இந்திராவுக்கு 1942ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. 1944ஆம் ஆண்டு ராஜீவ் என்ற மகனும் 1946ஆம் ஆண்டு சஞ்சய் என்ற மகனும் பிறந்தனர். 1952-1957 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் ரே பேரிலே தொகுதியில் நின்று ஃபெரோஸ் வெற்றி பெற்றார். தன் மாமனார் நேரு பிரதமராக இருந்த போதும் நாட்டில் நடைபெற்ற ஊழலுக்கு எதிராக குரல் கொடுத்தார் ஃபெரோஸ். காங்கிரஸ் கட்சியில் இருந்த பல குறைகளை தைரியமாக சுட்டி காட்டினார் ஃபெரோஸ். இருதய நோயால் பாதிக்கப்பட்ட ஃபெரோஸ் 1960ஆம் ஆண்டு மறைந்தார். ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி உலக எழுத்தறிவு நாள். மனித குலத்தின் முன்னேற்றங்களுக்கு தடையாக இருக்கும் எழுத்தறிவின்மையை போக்கவும் எழுத்தறிவின்மையை போக்கிட அரசுகள் மற்றும் உலக நாடுகள் மேற்கொண்டுள்ள பல்வேறு திட்டங்களை வெளிப்படுத்துவதும் இந்நாளின் நோக்கமாகும். 1965ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 8ஆம் நாள் ஈரான் நாட்டின் தலைநகர் டெக்ரானில் உலக நாடுகளின் கல்வி அமைச்சர்களின் மாநாடு நடந்தது. இம்மாநாட்டில் எழுத்தறிவின்மையால் உலக நாடுகளில் ஏற்படும் அரசியல் மற்றும் சமூக பொருளாதார பிரச்சினைகள் பற்றி விவாதிக்கப்பட்டது. எழுத்தறிவின்மையை உலகிலிருந்து அறவே அழிப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடைமுறைகள் குறித்து ஒரு அறிக்கையும் அளிக்கப்பட்டது. எழுத்தறிவின்மையை போக்குவதற்காக மாநாடு நடைபெற்ற செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதியை சர்வதேச எழுத்தறிவு நாள் என யுனெஸ்கோவின் 14ஆவது பொதுக்குழு பிரகடனம் செய்தது. 1967ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 8ஆம் நாள் சர்வதேச எழுத்தறிவு நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது.